ஆட்டும் மொழியும் பறக்கும் கணிகைய ஆட்டும் மராது அவனின் மாட்டாதா வேட்டு விருப்பா விரதமில்லாதவர் ஈட்டும் இடம் சென்று இகலலுற்றாரே. வாழ்க வளமுடன். அடுத்த பாடல் வந்து நம்முடைய பிரம்மச்சாரிகளுக்கு உணர்த்துதலாக இருக்கும். நான் வரிவரிய படிச்சிடறேன். முதல்ல பாட்டும் ஒளியும் பறக்கும் கணிகையர் ஆட்டும் மறாத அவனியில் மாட்டாதார் வேட்டு விருப்பார் விரதமில்லாதவர் ஈட்டும் இடம் சென்று இகழலுற்றார். இது பாருங்க, யோகிகள் எது மேலேயும் பற்று இல்லாமல் இருந்தாலுமே பக்தி, கோயில், அப்புறம் வந்து வேள்வி செய்கிறது, மந்திரங்கள் சொல்லுவது, இப்போ எப்படி ஒரு சின்ன ஒரு ஒரு விசேஷங்கள்ங்கும் போது எல்லா சன்னியாசிகளும் ஒரு இடத்துல கூடுறது, இது போன்ற பல விஷயங்கள் நடந்துட்டுருக்கு இல்லைங்களா. அதுக்கு திருமூலர் சொல்கிறாரு, எவ்வளோ அழகாக சொல்கிறாரு பாருங்க. இப்போ பாட்டும் ஒளியும் பறக்கும் கணிகையர் ஆட்டும் ஆறாத அவனியில், அதாவது வந்து பாட்டு பாடிட்டு சந்தோஷமாக குதிச்சுட்டு டான்ஸ் ஆடிட்டு இது போன்ற பெண்கள் விஷயத்தில் கணிகையர்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, பெண்கள் பின்னாடி அந்த சிற்றின்பத்து பின்னாடி போயிட்டு இது போன்ற இந்த விஷயங்கள் இந்த பூமியில் குறையாமல் இருக்குது சரிங்களா. அதான் சொல்கிறார், பாட்டும் ஒளியும் பறக்கும் கணிகையர் ஆட்டும் அறாத அவனியில், இந்த உலகத்தில் அந்த மயக்கங்களை எல்லாம் அந்த பாட்டு அது இது சினிமா அது இந்த காலத்துலேயும் இருக்குது, அந்த காலத்துலேயும் இருந்திருக்கு. அந்த காலத்தில் இருந்தது ஒரிஜினலாக இருந்தது, இந்த காலத்தில் எல்லாம் ஒரு பொம்மைகளை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் அந்த காலத்தில் உண்மையாகவே இருந்திருக்கு. ஆனால் இது குறையறதே இல்லை, ஏன்னா மிருகங்களிலிருந்து தான் மனித பிறவி அடுத்தடுத்து வந்திருக்கிறதுனால மிருகத்தன்மையாக இருக்கிற இந்த இன்ப நாட்டத்து பின்னாடி நம்முடைய இந்த பாட்டு ஒளி ஒளி கணிகையார் ஆட்டம் அது இது இதெல்லாம் எப்பவுமே இருந்துட்டு இருக்கு இந்த பூமியில், ஆறாமல் இருக்கு ஆச்சுங்களா. அடுத்தது கணிகையர் இந்த பூமியில் இதிலெல்லாம் சிக்காமல் இதிலெல்லாம் மாட்டிக்காமல் ஆச்சுங்களா, இந்த விஷயத்தெல்லாம் மாட்டிக்காமல் யோகியாக முடியும், யோகியாக இருக்க முடியும், இது போன்ற விஷயங்களுக்குள் சிக்கிக்கொள்ளாமல் இருப்பவர்கள் ஆச்சுங்களா, பாட்டும் ஒளியும் பறக்கும் கணிகையர் ஆட்டும் அறாத அவனியில் மாட்டாதார் இதிலெல்லாம் சிக்காமல் இருக்கிறவங்க வேட்டு விருப்பார், அதனால் இவர் வேள்வி செய்யலாம், ஒரு இறைவன் மீது ஒரு பக்தி அப்படிங்கிற ஒரு வேட்டு விருப்பார், ஒரு குறிப்பிட்ட ஒரு உயர்ந்த நோக்கமாகவே இருந்தாலுமே வேட்டு விருப்பார் ஆச்சுங்களா. அப்போ அதில் அதன் காரணமாக ஒரு விருப்பம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா விரதமில்லாதவர் ஈட்டும் இடம் சென்று இகழலுற்றாரே ஆச்சுங்களா. இப்போ நம்ம வந்து ஒரு நல்ல விஷயத்திற்காக ஒரு பொது இடங்களுக்கோ அதுக்கு அந்த கல்யாணம் அது இதுன்னு எல்லாம் விரதம் இல்லாதவங்கள் கூடும் இடம்னு ஒன்று இருக்கலை, விரதம் இல்லாதவர்கள் கூடும் இடத்துக்குள்ளே போனால் ஒரு சில உயர்ந்த விருப்பமாகவே இருந்தாலும் வேட்டு விருப்பார் அப்படின்னா ஒரு நல்ல விஷயம் செய்யணும் அப்படின்னா கூட இந்த விரதம் இல்லாதவர்கள் கற்பொழுக்கம் இல்லாதவர்கள் நல்ல ஒரு எப்படி சொல்லலாம்னா பொருள் ஈட்டணும் ஈட்டும் இடம் சென்று பொருள் காசுன்னு ஓடிட்டு இருக்கிறவங்க இது போன்ற மக்கள் தெளிவில்லாத மக்களுக்குள்ள போனால் அவமானங்கள் தான் கிடைக்கும் ஆச்சுங்களா. இப்போ அதான் சொல்கிறாங்க, நம்ம ஒரு சில சகோதரர்கள் வந்து குடும்ப உறுப்பினர்கள் சிற்றின்பத்திற்கான கூட்டங்கள் நடக்கும், அதிலிருந்தெல்லாம் யோகிகள் தனிச்சிருக்கணும் விலகி இருக்கணும். அந்த கூட்டத்துக்குள்ளே நாம் போகும்போது அவமானங்கள் வரும், அதை ஏற்றுக்கணும் புரிஞ்சுதுங்களா. என்னை அவமானப்படுத்துகிறாங்கன்ட்டு நீங்கள் குறை சொல்ல முடியாது, ஏன்னா விரதம் இல்லாதவர் ஈட்டும் இடம் சென்றால் விரதம் இல்லாதவர் வாழும் பொருளாதாரத்திற்காக ஓடிக்கொண்டிருக்கும் இடத்திற்கு செல்லும்போது அங்கே வந்து ஒரு மரியாதை இருக்காது. அதனால் அது உண்மையை புரிஞ்சு கொண்டு யோகிகள் எப்படி இருக்கணுமோ அப்படி விலகிதான் இருக்கணும் புரிஞ்சுதுங்களா. எவ்வளோ அழகாக சொல்கிறாரு பாருங்க, நமக்கு ஒரு பாதை சொல்கிறார் சரிங்களா. ஏன் வந்து குடும்ப வாழ்க்கையில் இல்லைன்னா சன்னியாசம் எடுத்துகிட்டு ஆண்கள் வெளியில் போயிடுவாங்க அந்த காலத்தில். இப்போ வந்து பொண்ணு கிடைக்கலைங்கிறதுக்காகவே திருமணம் இல்லாமல் சன்னியாசியாக ஆகிறதுன்னு என்னன்னே தெரியாமல் அப்படியே உழன்றுட்டே இருக்காங்க. அப்போ அது என்ன ஆகுதுன்னா அவமானங்கள் பலதும் சந்திக்கிறோம், அடுத்தவங்களை பார்க்குறாங்க, 40-50 வயசு ஆயிடுச்சு, குடும்பம் இல்லை, குழந்தை இல்லை அப்படின்னா இன்னும் நான் வேலைக்கு போக சம்பாதிப்பேன் என்ன, யாருக்கு ஒன்றும் தெரியாது, ஆனால் ஓடிட்டே இருப்பாங்க. என்ன காரணம், பழக்க தோஷம் உண்மை புரியாமல் இருக்காங்க ஆச்சுங்களா. அப்போது இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு தெளிவாக சொல்கிறாரு. நான் படிக்கிறேன், பாட்டும் ஒளியும் பறக்கும் கணிகையர் ஆட்டும் அறாத அவனியில் மாட்டாதார் வேட்டு விருப்பார்
விரதம் இல்லாதவர் ஈட்டும் இடம் சென்று இகழலுற்றாரே. வாழ்க வளமுடன். ஆட்டும் மோலியும் பறக்கும் கணிகைய ஆட்டும் மராத அவனின் மாட்டாதார் வேட்டு விருப்பார் விரதமில்லாதவர் ஈட்டும் இடம் சென்று இகழலுற்றாரே.